நம்ம கட்சியில யாராலையும் இனி எத்தனை பேர், எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் தேமுதிக ஒரு செங்கலை கூட யாராலும் அசைக்க முடியாது. கிருஷ்ணகிரி தர்மபுரி தான் நம்ம பேசுற ஸ்பாட்டு, நாங்க ஆனா கிருஷ்ணகிரியில இருந்தே வரவேற்பு. முதல் கிருஷ்ணகிரியில வந்து எனக்கு ஒரு பெருமையான விஷயம் இன்னைக்கு நடந்தது. எல்லாருக்கும் கை கொடுத்தேன். முதல் வாட்டி என் கயிறுல கீறி ரத்தம் வந்தது. இது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். எனக்கு இது வலியோ எரிச்சலோ எனக்கு தெரியல. நம்ம தொண்டர்கள பாசமும் நேசமும் நம்ம தலைவர் மேல இருக்கிறது எனக்கு தெரியுது. இங்க இவ்வளோ வெயில் அடிக்குது, இருந்தாலும் இவ்வளோ கூட்டம் இன்னும் நிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. அம்மா சொல்லுவாங்க, கேப்டன் தேமுதிக ராணுவ கட்டுப்பாடோட தான் கொண்டு வந்திருக்காருன்னு. நடுவுல மொத்தமா பெண்கள் நிக்கிறீங்க, சுத்தி ஆண்கள் இளைஞர்கள் பாதுகாப்பா நிக்கிறீங்க. இதோட பாதுகாப்பு எந்த கட்சி தர முடியும் எனக்கு தெரியல. மேல சூரியன் சுட்டு அடிச்சாலும் இளைஞர் என்ன பண்ணாலும் முரசு மாதிரி இருக்குது இந்த கூட்டம் இப்படி பார்க்க. எனக்கு எவ்வளோ அடிச்சாலும் முரசுல இருந்தா சவுண்ட் வரும். வரப்போற தேர்தல்ல முரசு சவுண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் எல்லாரும் பாருங்க. இங்க வர முன்னாடி நான் அப்பா கிட்ட பேசிட்டு தான் வந்தேன், தைரியமா போயிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. நான் தைரியமா போறேன், ஏன்னா நான் உங்க பையன் அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன். நீ அங்க போய் நம்ம தொண்டர்களை பாரு, உனக்கு தைரியம் தானா வரும்னாரு. ரொம்ப தைரியமா இருக்கேன். நம்ம கட்சியை யாராலையும் இனி எத்தனை பேர், எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் தேமுதிக ஒரு செங்கலை கூட யாராலும் அசைக்க முடியாது. ஏன்னா ஒரு கட்சி வளர வளர வயசானவங்க ஜாஸ்தியானா ஓஞ்சி போச்சு நீங்க சொல்லலாம். ஒரு கட்சி வளர வர இளைஞர்கள் சேர்ந்து இப்படி ஓஞ்சி போச்சு நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா வர வழி பார்த்தா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் பைக்ல சும்மா விசில் அடிச்சுட்டு பட்டைய கிளப்பிட்டு வர்றாங்க. அவங்க வெயில டயரே இல்லாம கை காட்டிட்டு வராங்க. அதை பார்த்து எனக்கு இன்னும் உற்சாகம், எனக்கு வேஸ்ட் மடிச்சுக்கிட்டு வண்டி மேல உட்காந்து கையை சுத்திட்டு வரணும்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு பொங்கல் விழா, நான் வந்து நிறையா மற்ற ஊருக்கு நான் நிறைய வாட்டி போகிறப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, தமிழ்நாடு வந்து ஏதோ அநாத ஸ்டேட் மாதிரி இருக்குது, சிஎம் இல்லை அது இல்லாமல்னு. ஆனால் 2 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்தது பொங்கல் அப்போ, இளைஞர்கள் ஆரம்பித்த ஜல்லிக்கட்டு. அதுக்கப்புறம் நம்ம எந்த ஊருக்கு போனாலுமே என்னப்பா நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்னா சேர்ந்துருங்க, உங்களை யாரையும் அசைக்க முடியாது. நாங்கள் இளைஞர் சக்தியை பார்த்து எந்தெந்த மற்ற ஸ்டேட்ல தமிழ்நாடு பார்த்து கேள்வி பண்ணாங்களோ அந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் எல்லாருமே வியந்து பார்த்தாங்க. அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான தமிழ்நாடு நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். வரம்போற காலங்களில் இந்த இளைஞர்கள் ஓட்டால ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒன்னா சேர்ந்தீங்களோ மொத்த பேரும். இங்க நான் ஒரு இளைஞரா இங்க வந்திருக்கேன். இங்க நான் ஒருத்த மட்டும் பேசிட்டு போனா பத்தாது. என்னோட சேர்ந்து நீங்களும் 2 பேரும் சேர்ந்து கை தட்டினாதான் இங்க ஒழிக்க முடியும். அதான் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்தீங்களோ அதே மாதிரி வரப்போற தேர்தலில் இளைஞர்கள் படை எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரும்போற காலங்கள் சூப்பரா நம்ம தமிழ்நாட்டுக்கு அமையணும். ஏன்னா நீங்க சந்தோஷமா இருந்தா நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். அதே மாதிரி என் தம்பி சண்முக பாண்டியன் இருக்கட்டும், போன வருஷம் மதுரை வீரன் அப்படின்னு படம் பண்ணா, எத்தனையோ லவ் சப்ஜெக்ட் ஆக்ஷன் படம் வந்தாலும் நம்ம கலாச்சார விட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஜல்லிக்கட்டு சப்ஜெக்ட் அது எடுத்து பண்ணா போன பொங்கலுக்கு வெளியிட்டது, மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு அந்த படம். அதுக்கப்புறம் அவன் சொன்னான், இந்த படம் நடிக்க மாட்டேன்,
நான் முழுசா எங்க அப்பா கூட இருந்து அவர் பழையபடி கொண்டு வந்துதான் அடுத்த படமே இருக்கும் அப்படின்னு சொன்னான். இப்ப நாளா சொன்னேன், நீ தொடர்ந்து படம் பண்ணாதான் உனக்கு ஃபேன்ஸ் நிப்பாங்க, நீ இப்படி விட்டு போனா எப்படின்னு. அப்பா எத்தனையோ பேர் சினிமால வாழ வச்சார், அவர் பையன் என்னைய வாழ வைக்க அவருக்கு தெரியாதா அப்படின்னு தைரியம் சொன்னான். அப்பதான் தெரிஞ்சது கேப்டன் ரத்தம் என்னோட அவங்களையும் பயங்கரமா இருக்கு அந்த தைரியம். அதனால அப்பாவோட ஃபாரின்லயே இருக்கான். அப்புறம் அப்பா கிட்ட நான் இன்னைக்கு காலை சொன்னேன், இங்க வரேன்னு உங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்ல சொன்னாரு. அடுத்த வருஷம் மிக சிறப்பா நான் வந்து எப்படி கொண்டாடுறேன் மக்களோட பாரு அப்படின்னு தைரியமா பேசினாரு. அதே மாதிரி தேர்தல் நேரத்துல நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லு, என் மக்களை தங்கத்தட்டுல தாளாட்ட சீக்கிரம் வரேன்னு சொல்லு அப்படின்னாரு. நீங்க எதுக்கும் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க, ஏன்னா பிரேம்லதா எங்க அம்மா அங்க இருக்காங்க, யாராலும் எதுவும் பண்ண முடியாது. யூடியூப் எத்தனை என்ன உங்களுக்கு ரூமர்ஸ் வந்தாலும் எதையும் நம்பாதீங்க, கேப்டன் சிங்க மாதிரி கெத்தாங்க இருக்காரு. யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்க தைரியம் கொடுத்தா அவர் இன்னும் மிக விரைவில் சீக்கிரம் வருவாரு. வரப்போற எலெக்ஷன்ல தேமுதிக இல்லாம ஆல் ரோட்ஸ் டு கோயம்பேடு, எப்படி 2001 எல்லா கட்சி எல்லாருமே கோயம்பேடு நோக்கி வந்தாங்களோ 2019 அதே தான் இருக்க போகுது. யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க, கேப்டன் இல்லாம இன்னைக்கு ஆட்சி அமையாது. ஸோ யாரெல்லாம் எங்களுக்கு ஓட் பர்சன் கம்மி கேலி பண்றீங்களோ அதே வகைகள் கேப்டன் இல்லாம நாங்க இல்லைன்னு சொல்லாம இந்த இன்னும் 2-3 மாசத்துல அவங்க நீங்களே மீடியால வந்து பேசுவீங்க. இதை நான் திமிரா சொல்றேன், ஆணவத்தோட சொல்றேன், நான் தேசிய முறுப்பு தொண்டனா இதை நான் சொல்றேன், ஏன்னா எங்களோட வலிமை எங்களுக்கு தெரியும். நீங்க மீதி நீங்க என்ன வேணாலும் போட்டாலும் அதை நம்புறதுக்கு மக்களோட முட்டாள் இல்லை, அவங்களும் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்படி விஸ்வரூப வெற்றி ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. அதே மாதிரி 2011 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்ச தருமபுரி மாவட்டம் மற்ற கட்சிக்காக உழைச்சி அவங்களையும் எம்பி ஆக்கியிருக்கோம். இது கேப்டன் என் கோட்டை. வரப்போற தேர்தல் மாமா சொன்ன மாதிரி வரப்போற தேர்தலில் நம்ம அவைத்தாளர் நின்று ஜெயிப்பார்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. அது கேப்டன் வந்தோடனே முடிவு பண்ணுவார். இன்னைக்கு பொங்கல் விழா கவர்மெண்ட் கடமைக்காக கொடுக்குறாங்க, ஆனால் கேப்டன் மனசார உங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் கவர்மெண்ட் இல்லை, எங்களால் முடிஞ்சது மக்களுக்கு எப்பயுமே கேப்டன் பண்ணுவார். இதே நாங்கள் ஆட்சியில் உட்காந்தா இந்த சீனே வேற வேற மாதிரி நடக்கும் இந்த பொங்கல் விழா தமிழ்நாடு ஃபுல்லாக. ஏன்னா கேப்டன் சொல்லுவார், நாங்கள் குடும்பத்தோட பிழைக்க வரல உழைக்க வந்திருக்கோன்னு. அதனால கேப்டன் என்ன சொன்னாலும் அது கட்டுப்படுவோம். தேமுதிக ஒரு தேர், கேப்டன் அதில் ஒரு ராஜா, அதை இழுத்துட்டு போக இத்தனை தொண்டர்கள் நாங்கள் தயாராக இருக்கோம். மற்ற கட்சிக்காரங்களுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா போன 2-3 வருஷம் முன்னாடி எங்கள் கூட இருந்த துரோகத்தை எல்லாரும் காமிச்சிட்டீங்க, அதுக்கு நன்றி. ஆனால் இப்போ நாங்கள் கூட இருக்க விசுவாசத்தை காமிக்கிறோம். இந்த விசுவாசம் வரப்போற தேர்தலில் எப்படி விஸ்வரூப வெற்றி ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ரொம்ப நேரம் எல்லாரும் வெயில உட்காந்துட்டு இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப சாரி, ஏன்னா வரவேற்பு அப்படி வர முடியல. எல்லாரும் பொங்கல் பரிசு வாங்கிட்டு எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். கேப்டன் அம்மா தம்பி எல்லாரும் சொல்ல சொன்னாங்க, கை கை பிறந்தால் வழி பிறக்கும், தைரியமா இருங்க. தேசிய முற்போக்கு திராவிட பொங்கல் இது, வெற்றி பொங்கலை நம்ம. நன்றி, வணக்கம்.